எவ்வளவோ அவுட்லெட்டு எவ்வளவோ கடைகள் இருந்தோ, நீங்க வந்து டீ டைமை வந்து தேடி வரதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது வந்து இப்போ நீங்கள் ஜூன் மாதம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அப்படிங்கிறப்போ மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணீங்க சார்? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ராஜ்குமார். நம்ம இப்போது மதுரை பைபாஸில் இருக்கிற மானாமதுரை டீ டைம் அவுட்லெட்டில் இருக்கோம். இங்கே என்ன மாதிரியான பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்டையும் ஓனர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஸ்டீஃபன் ராஜ். எவ்வளோ நாளாக சார் நீங்கள் டீ டைமுக்கு வந்துட்ருக்கீங்க? நான் ஐம் ரெகுலர் கஸ்டமர் இயர் ஃபார் த லாஸ்ட் 1.5 மந்த்ஸ். ஓகே சார், இங்கே உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் என்ன சார்? வெரைட்டிஸ்னால் வந்து தம் டீ, அப்புறம் வந்து லெமன் டீ, குல்லா டீ, அப்புறம் வந்து கலிஃபோர்னியா ஷேக், அப்புறம் லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி. ஓகே சார், ஓகே சார். எவ்வளவோ அவுட்லெட்டு எவ்வளவோ கடைகள் இருந்தோம், நீங்கள் வந்து டீ டைமை வந்து தேடி வரதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இட்ஸ் அ பிராண்ட் ஷாப். நார்மலி இஃப் யூ வாண்ட் குட் குவாலிட்டி யூ கோ ஃபார் பிராண்ட் ஐட்டம்ஸ் இல்லையா. இன்னொன்று வந்து திஸ் இஸ் அ ஸ்டாப் ஓவர் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ். திஸ் இஸ் அ பைபாஸ் ஏரியா அண்டு பீப்புள் கம் இயர் ஃபார் மார்னிங் ஜாகிங் அண்டு ஈவினிங் வாக்ஸ். ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் கூட நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் மானாமதுரை டவுன்லேருந்து இங்கே தான் வருவாங்க. திஸ் இஸ் அ ஸ்டாப் ஓவர் ஃபார் சோ மெனி பீப்புள் அண்டு வென் பீப்புள் க்ரௌட் அ பிளேஸ் இட் மீன்ஸ் இட் ஹஸ் குவாலிட்டி. அதான் யா சார், ஷுவர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க சார்? நான் தஞ்சாவூர்லேருந்து வராங்க, இங்கே இடைக்காட்டூர் போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஆல்பர்ட் பேர், இன்ஜினியராக இருக்கலாம். ஓகே சார், இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டீ டைம் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார்? இது செகண்ட் டைம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து கடலூரில் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றேன் இங்கே. ஓகே சார், என்னென்ன வெரைட்டி சாப்பிட்டீங்க, அதில் உங்களோட ஃபேவரட் என்ன சார்? லெமன் மின்ட் சாப்பிட்டோம், டீ, காஃபி, பப்ஸு, ஆல் வெரைட்டிஸ் ஆர் ஓகே, மில்க் ஷேக்கு எல்லாம் ஓகே. இதெல்லாம் சாப்பிட்டாங்க பிள்ளைங்க, சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம இந்த அவுட்லெட் ஓனர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களை பற்றின இன்ட்ரோ சொல்லிவிடுங்க சார். ஓகேங்க சார், என்னோடய பேர் பாஸ்கரன், மானாமதுரை. சார், நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக சார் இந்த அவுட்லெட் நடத்திட்டு வந்துட்டுருக்கீங்க சார்? இப்போ வந்து June 23 ஓப்பன் பண்ணு, இப்போ 1.5 மாதம் ஆகுது. கரெக்டாக 1.5 மாதம் ஆகுது. எப்படி சார் இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரிய வந்துச்சு, டீ டைம்ங்கிற பிராண்ட் எப்படி தெரிய வந்துச்சு சார்? ஆக்சுவலாக நான் நிறைய இடம் போயிருக்கேன், நானும் டீ நிறையா குடிப்பேன். ஆக்சுவலாக நிறைய இடம் போன இடத்துல வந்து டீ நிறையா குடிக்கிறதுல இந்த டீ டைமோட நிறையா இது பார்த்தேன், நிறைய இடத்துல பார்த்தனால அந்த முதல் டைம் டீ டைம் குடித்ததுனால அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அந்த டீ டைம் இருந்துச்சு. அப்புறம் அந்த டீ டைம் இருந்தப்போ நான் சொன்னால் சார் இங்கேயே குடிக்கலாமே மறுபடியும் சொல்லிட்டு அதை டீ டேஸ்ட் வேறு டீ டேஸ்ட் பண்ணேன், அப்பயும் பிடிச்சிருந்துச்சு. என்ன டீ எங்கே ஒரு மூணு இடத்துல பார்த்தேன், மூணு இடத்துல பார்த்தப்போ நம்ம டீ டைம் படிச்சிருச்சு. அப்புறம் இது என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு ஃப்ரான்ச்சைஸு, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பிடிச்சிருந்து, அது லைக் பண்ணி நான் எடுத்தேன். ஓகே சார், அதாவது வந்து இப்போ நீங்கள் ஜூன் மாதம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அப்படிங்கிறப்போ மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணிங்க சார்? நான் லோக்கலில் கொஞ்சம் பிட் நோட்டீஸு இதெல்லாம் கொடுத்துருக்கேன், பிட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் நோட்டீஸ் அடித்து ஓட்டியிருக்கேன். அதுபோக நம்ம நம்ம ஃபேஸ்புக் இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். அதுபோக நம்ம ஈவினிங் டைத்தில் ஃப்ரெண்டு அந்த பசங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே வந்து செல்ஃபி எடுத்து இது எடுத்து அவங்களே போட ஆரம்பித்தாங்க. அதுவே ஒரு ஒரு ப்ளஸ் தான். ரெண்டாவது நம்ம ஹைவேயில் வந்து வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் வந்து போகிறவங்க வரவங்க நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தா கூட நம்ம யூடர்ன் பண்ணி வர்றாங்க, இதுக்காக யூடர்ன் பண்ணி வர்றாங்க. அதுவே ஒரு ப்ளஸ் எனக்கு. மார்க்கெட்டிங் லோக்கலில் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் பெரிய லெவலில் பண்ணல. இப்போ ஹைவேயில் வச்சுருக்கனால அந்த இஷ்யூ இல்லை எனக்கு. நிறைய பேர் போயிட்டு வர, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க வர்றாங்க அவங்களே பார்த்து விளம்பரம் பண்ணி. இது மகால், அந்த மகாலில் எத்தனை பேர் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு 100 பேர், 200 பேர், அவங்களே அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அதெல்லாம் நல்லா இருக்குது சார். இந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா, இல்லை அவங்களே வந்து எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கீங்க சார்? சார், ரெகுலர் கஸ்டமர் நம்ம கஸ்டமர் எடுத்திங்கன்னா ஒரு டைம் நம்ம டீ டைமில் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மறு டைம் கண்டிப்பாக இங்கே வராமல் போக மாட்டேன். இந்த சைடு கிராஸ் ஆனாலே வந்து டீ டைம் டேஸ்ட் பண்ணாமல் போகவே மாட்டேன் சார். அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் நிறையா வேலைக்கு போகிறப்போ திரும்பி வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் குடித்தது போக நான் இங்கே வந்து குடிக்கிறேன். அவங்க இந்த அவங்கள்ட்ட எப்படி நான் கேட்குறேன்னா, அது ஒரு எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இங்கே வந்து குடித்தா அது ஒரு டீ, இப்போ லெமன் டீலாம் நம்மகிட்ட சொல்லவே தேவையில்லை.
அந்த லெமன் டீ குடிச்சா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார், இது என்ன மாதிரியான, இப்போ வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடையில் வந்து ஸ்டாஃப்ஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க சார்? சார், அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா பண்ணிட்டுருக்கோம் சார், எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது. நம்ம எங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ நம்ம ட்ரெயினர் டீ டைம் ட்ரெயினை கொடுத்தோம், அதை நம்ம கரெக்டாக அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள நல்லா தான் சார் பார்த்துக்குறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த எப்படி நாங்கள் எந்த டைமில் எப்படி இப்போ ஒரு யாரை நம்பி மாஸ்டர் நம்பி பேஸ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு டீ டைம் ஓனர்ஸ் நாங்கள் கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணி இப்போ தான் ஒரு 2 வீக் ஆகுது. அவங்க அரேஞ்ச் பண்ணி அவங்க நல்லா தான் சார் இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே சார், என்னென்ன வெரைட்டிஸ் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு சார்? இங்கே என்ன டேஸ்ட் வந்து என்ன ஃப்ளேவர் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்டுருக்காங்க? நம்ம அதான் சார், ஃபஸ்ட்டு மொஜிட்டோ சார் இஸ் பெஸ்ட்டு. மொஜிட்டோ அண்ட் கோல்ட் காஃபி நம்மகிட்ட மில்க் ஷேக்னு ப்ரீமியம் ஷேக்கு, கிரான்பெரி ஷேக்கு சொல்லவே க்ரீம் கிரான்பெரி ஷேக்கு, பந்தி பனானா சொல்லவே தேவையில்லை சார். அப்புறம் ஓரியோ ஷேக்கு நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டு சார். இப்போ லைம் மின் கூலரு இஸ் அ பெஸ்ட்டு, மொஜிட்டோ இஸ் பெஸ்ட்டு சார், மொஜிட்டோ. அப்புறம் நம்ம கோல்ட் காஃபி மட்கா லஸ்ஸி, லஸ்ஸிலாம் சொல்லவே தேவையில்ல சார், இஸ் பெஸ்ட்டு. ஆமாம் சார், பிரச்சனை. இதே மாதிரி வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட டீ டைம் சார்பாக எங்களோட பெஸ்ட்டு விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.